Hi friends, welcome to my channel Cook with Mom and Kids. Nikki bayangaram mala penjitirukku ore jali kids la. Ayyamma serimma vandu paargala evlo peri megam unde super adichalam alaga irukla romba naal aachu mala penju. Super 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 podu podu konja neram da vaanga. போது செல்லம் போதுண்டா வாங்க நல்லா இருக்குல சூப்பர் அப்பா கனிஷ் போதுண்டா செல்லம் வாங்கடா சடி பிடிச்சுக்கோ ஹாய் ஹாய் வெல்கம் டு மை சேனல் குக் வித் மாமா கிட்ஸ் कुक பண்ணல இப்ப எத குக்க பண்ணுவோமா இன்னைக்கு என்ன செய்யலாம் பானி பூரி பானி பூரி செய்யலாம் பானி பூரி பானி பூரி பானி பூரி சரி வாங்க போய் செய்வோம் இப்ப பானி பூரி எப்படி செய்யலாம்னு பாப்போம் பானி பூரிக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த மாவு பூரி செய்யிறதுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம் வந்து அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ரவை 1 கப் 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு தேவையான அளவு உப்பு இப்ப ஃபர்ஸ்ட் வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் 1 கப் ரவை மைதா மாவு உப்பு இப்ப தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப கெட்டியா பிசைய கூடாது கொஞ்சம் தண்ணி மாதிரியே பிசைஞ்சுக்கலாம் ஏனா ரவை வந்து தண்ணி உறிஞ்சிரும் இப்போ நல்லா இந்த பதத்துல பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துல இப்போ இத 5 நிமிஷம் நான் பிசைஞ்சிருப்பேன் இப்போ ஒரு ஈர துணியில மூடி நம்ம அதுக்கான பாணி தண்ணி ஸ்வீட் சாஸ் உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங் அதெல்லாம் ரெடி பண்ற முடிக்கு இது ஊறட்டும் இப்போ ஈர துணியில இப்படி மூடி வெச்சிரலாம் அந்த ஸ்வீட் சட்னி செஞ்சுக்கலாம் ஸ்வீட் சட்னிக்கு தேவையான பொருட்கள் புளி புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு ஊற வச்சிருக்கேன் டேட்ஸ் வந்து ஒரு 10 பேரிச்சம் பழம் 1/2 கப் வெல்லம் உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் அவ்வளவுதான் வாங்க எப்படி செய்யலாம் பாப்போம் இப்போ புளிய கரைச்சு ஊத்திக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கவேன் பேரிச்சம் பழம் போட்டுக்கிறேன் இது வந்து இந்த புளி தண்ணியில வந்து நல்லா குக்க ஆகணும் வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு chili powder இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மிக்ஸில அரைச்சு இது ஒரு சின்ன இது ஒரு சாஸ் மாதிரி எடுத்துக்கணும் நம்ம சின்ன வயசுல எல்லாம் புளி ஜாம்னு சொல்லி கடையில சாப்பிட்டுறோம் அதே டேஸ்ட்ல இருக்கு இது இப்போ டேட்ஸ்லாம் பாருங்க நல்லா குக்க ஆயிடுச்சு இது வந்து ஆறுனதுமே நம்ம மிக்ஸில அரைச்சு அது ஒரு சாஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் पापु तो उल्लेख लेने तो उल्लेख डरते टिंग ला पापु कुटी के हेल्प पन रहते ना रोम्बा पड़ी को याँ माँ निंगले तो उल्लेख डरते टिंग ला वेरी गुड चल बैंगे इन्नो इन्न वेला इनी ओर वेले नहीं ला पानी पुरी संचे साप पड़ रहता वेला ओके चल क्लाइमेट सुपर आ रखे இப்போ வந்து நம்ம அந்த புதினா தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து புதினா 2 கொத்து எடுத்துர்க்கேன் மல்லி இல 2 கொத்து எடுத்துர்க்கேன் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு மிளகு சீரகத்தூள்
உப்பு அப்புறமா லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிக்ஸில இது அதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து mix பண்ணிக்கலாம் இரு இப்போ நான் அரைச்சிட்டேன் இதுல ஒரு செம்பு தண்ணி ஆட் பண்றேன் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க புளிப்பு பத்தலைனா மறுபடியும் லெமன் mix பண்ணிக்கோங்க இப்போ வடிகட்டில இப்படி வடிச்சு எடுத்துக்கறேன் பானிபூரிக்கு பானி தண்ணி ரெடி ஆயிடுச்சு இது ஸ்வீட் சாஸ் மிக்ஸில அரைச்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து உள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன் அத நல்லா மசிச்சுக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தேவையான அளவு உப்பு சீரகத்தூள் மிளகாய் தூள் அவ்வளவுதான் பார்க்கதா process நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் பட் சீக்கிரமா செஞ்சிரலாம் சிம்பிள் தான் டேஸ்ட் செம்மயா இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங் ரெடி स्टफिंग रेडी पूरी से आरमचरला ना पेन एण ऊती वे सूडाटर इव ते पूरी से मैदा माव डस्ट पड़ी के சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சுக்கலாம் இப்போ இந்த பானிபூரி சைஸ் ரவுண்டான ஒரு மூடி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது ஆயில் சூடானதையும் சிம்ல வச்சு குக் பண்ணுங்க அப்பதான் அது புஸ்ன்னு வரும் ஒன்னொண்ணையா பிரஸ் பண்ணி குக் பண்ணனும் இங்க பாருங்க செய்ய செய்ய பசங்களுக்கு பொறுமையே இல்ல ஏன் செல்லோம் சாப்பிடு நல்ல புஸ்ன்னு வந்திருக்கு பூரி நம்மளே வீட்ல ஈஸியா ரெடி பண்ணலாம் சூப்பரான கிளைமேட் செம்ம மலை எப்படி இருக்கு செல்ல குட்டி சூப்பரா இருக்கு ஆமா சூப்பரா எப்படி இருக்குங்க சூப்பரா இருக்கு
சூப்பரான கிளைமேட்ல நாங்க பானிபூரியை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை பாய் பாய் சொல்லுங்க. என்ன கேம் விளையாடுறீங்க? சாப்பாடு சமையல் கேம்.